ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்கள்ஸ். அப்படியே அதிரப்படி வாட்டர் ஃபால்ஸ் குரூப் பாய்ங்க. அப்படியே நம்ம ஸ்டே பண்ணி இந்த ரெசார்ட் ரிவர் ராக் ரெசார்ட்டுங்க, அதுக்கு ஒரு குட் பை சொல்லிவிட்டு அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். இங்கேருந்து நம்ம அடுத்து வந்து வாகமன் தான் போகிறோம். வாகமன் வந்து இங்கேருந்து ஒரு 140 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இருக்குது, கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் ட்ராவல் ஆகுங்க. டைம் வந்து ஒரு 11:30 ஆகிடுச்சு. இப்போ ஈவினிங் ஒரு 3 o'clock தான் நம்ம வாகமன் ரீச் ஆகும். அப்படியே வாகமன் ரீச் ஆகிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அங்கே கிளாஸ் பிரிட்ஜ் தான் போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ நல்லாயிருக்கும், ஸ்கிப் பண்ணுவோம், ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பர்களே, வாங்க அப்படியே போவோம். கைஸ் இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர் தான் இருக்கு வாகமனுக்கு. பாதை பார்த்திங்கன்னா பயங்கரமாக மோசம், அப்படியே இப்படியே தான் ஏறிக்கிட்டே இருக்குது வண்டி. பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குது, ஸ்லோப்பு பயங்கரமாக இருக்குது. அப்படியே அதாவது ரேம்ப்பாக ஏற மாதிரி இருக்குது, அப்படியே பயங்கர ரேம்ப் ஏற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் பக்கம் இந்த வியூ, மலையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதாங்க ரோடு பாருங்கள். இன்னும் போகணுங்க, இன்னும் 20 கிலோமீட்டர் இன்னும். சும்மா ஒரு பிரேக்காக வண்டி இங்கே நிப்பாருங்க. அப்படியே வாங்க அப்படியே கிளம்புவோம். ரோடு பாருங்கள், அப்படியே வண்டி ஏறுறதுக்கு திணறுது. அப்படியே பாருங்க ரேம்ப்பாக ஏறிட்டுருக்கு. அப்படியே பார்த்தீங்களா எப்படி ஏறிட்டுருக்குண்ணே, ரோடு ஃபுல்லாக இப்படியே தான் இருக்கும். ஏறி ஏறிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம. அப்படியே ட்ரைனிங்லாம் ஹார்ன் அடிச்சுக்குங்க. அப்படியே ட்ரைனிங் நல்லா ஹார்ன் அடிச்சு திருப்புங்க. செமையா இருக்கு இடம். இங்க பாருங்க இந்த மலையெல்லாம் பாத்தீங்களா, பச்சை பசை இருக்கு பயங்கரமா. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது வாகமனுக்கு, அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த ஸ்பாட்டா. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருக்காங்க, இங்கே ஹோட்டல் இருக்குது, சேர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள். அப்படியே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வியூ பாயிண்ட்டு. இங்கேருந்து பாருங்கள் அப்படியே அதான் ஹைட்டில் இருக்கோம் நம்ம வந்து பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு அப்படியே பச்சை பச்சைன்னு இருக்கு பாருங்கள். அப்படியே பா பார்க்குறதுக்கு பிரமிப்பாக இருக்குது. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்தாச்சுங்க, அதாவது கிளாஸ் பிரிட்ஜ் வந்தாச்சு. அங்கே ஃப்ரெண்ட்லே வந்து நம்மகிட்ட டிக்கெட் வாங்கிடுவாங்க. ஒரு ஆடலுக்கு வந்து 25 ரூபீஸுங்க, காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபீஸுங்க, டோட்டலாக வந்து 75 ரூபீஸ் ஆச்சு. வாங்க அப்படியே உள்ளே போவோம். நம்ம வந்த பாதை வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து தேக்கடி வந்து வந்தால் வரணும். நம்ம அதிரப்பள்ளி இருந்தவாசி இப்படி வந்துட்டோம். கிட்டத்தட்ட ட்ராவல் மட்டுமே 4 hours ஆச்சுங்க. ட்ராவலை தாண்டி வந்த இடம் இருக்கு பாருங்க, 25 கிலோமீட்டரு ஃபுல்லாக ரேம்ப்பு தான். என்ன ஒன்று வச்சுங்க, பைக் ரைடர்ஸுக்கு அருமையான இடம், செமையாக வந்து என்ஜாய் பண்ணலாம். காலேஜ் பசங்க லவ்வர்ஸு அவங்களும் வரலாம் அந்த இடத்துக்கு. ஏன்னா என்ன நடந்தாலும் யாருக்கும் வெளியில் தெரியாது, செமையாக இருக்கும் உண்மையிலே. அவங்களும் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு, ஏதாச்சும் வண்டி ஃபால்ட்டு ஏதோ ஃபால்ட்டுன்னு ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம் அவன் நடந்துருந்தாச்சு, வேகமாக நடந்துடும் நம்ம, அதனால தான் இறக்கிது. அப்படியே இங்கே வியூ பாருங்கள் செமையாக இருக்குது. அப்படியே அங்கே தெரியுது பாருங்கள் கீழே, அதான் கிளாஸ் பிரிட்ஜு. நம்ம முடிஞ்சளவுக்கு வேகமாக வந்துடுவோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ் பிரிட்ஜ் வந்து லேட்டாக விட்டாங்க, அதனால் ஜிப்லைன் போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள் நான் ஜிப்லைன் மேலே இருக்கணும். இது பிடிச்சிக்கலாம் அப்படியே, 1000 ரூபாய் டச் பண்ணக்கூடாது, பயமாக இருந்தால் கை கீழே பிடிச்சிக்கோ. பிடிக்கலாம் பரவாயில்ல, எண்டில் சின்ன சின்ன ஜெருக்கு வரும் பயப்படாது. எங்கே எண்டில் A1 கிளியர், A1 மீடியம் பாருங்க.
கீழே பார்த்த பயமா இருக்கு போல இருக்கு. கீழே பார்க்க வேண்டாம். கீழே தண்ணி இருக்கு வேற. காலம் எடுத்துட்டாங்க. இல்லை ரிவர்ஸ் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நடுவில் மாட்டிக்கணும். சம ட்ரில்லிங் ஆனிச்சு கைஸ். அப்படியே செமையாக இருந்துச்சிங்களா? செம்ம ட்ரில்லிங்காக இருந்துச்சு. நம்ம வயநாடு கொடைக்கானல் அங்கெல்லாம் போனோம். அது மாதிரி அடிக்கடி போயிருந்தோம். அதனால பயம் இல்லை. திருப்பி பாருங்கள், இங்கே நடந்து போனோம். அப்படியே நம்ம பாருங்க, சுற்றிட்டு வரணும். அப்படியே அந்த இடத்துக்கு போனோம் திருப்பி. அப்படியே இங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்குங்க. வாட்ச் டவர் மேலே ஏறி இருந்தாச்சுங்க. அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே வியூ பாருங்க. அப்படியே இங்கே பாருங்க, அப்படியே வியூஸ் பாருங்க. அப்படியே அந்த பக்கம் வந்தாச்சு பாருங்க. கிரீனிஷா இருக்கு பாருங்க, பயங்கரமா. அப்படியே இந்த இடம் ஃபுல்லா கிரீனிஷா இருக்கு. நல்லா இருந்தாலும் பாருங்க, பயங்கர பள்ளமா இருக்கு. அதுவும் தெரியுது பாருங்க, அதான் கிளாஸ் பிரிட்ஜ். 4:45 தான் ஓபன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீக் டேஸில் பாருங்கள் பயங்கர கூட்டம். கிளாஸ் பிரிட்ஜுக்கு டிக்கெட் எடுத்தாச்சிங்க. 250 ரூபா டிக்கெட் கிளாஸ் பிரிட்ஜுக்கு. ஒரு மணி நேரம் வச்சுங்க டிக்கெட் எடுக்கிறதுக்கு. வீக்கெண்டில் மட்டும் வந்துடாங்க தயவு செஞ்சு. பயங்கர கூட்டமாக இருக்கும். இப்போயே பாருங்கள் அவ்வளோ பஸ்ஸில் வராங்க இங்கே. ஃபுல்லாக வந்து கேரளா வண்டி தான் நிறையா இருக்குது. அவங்க ஊரில் இருக்குது, அவங்களே வராங்க நிறைய பேர். என்ன பண்ணுறது, வேகமாக நடந்து வேகமாக போவோம் டக்கு டக்குன்னு. இதெல்லாம் ஜோடியாக வந்தால் போகலாம், சோலோ வந்தால் போக முடியாது. இதெல்லாம் வந்து போகிறாங்க பாருங்கள் சார். இருந்து இங்கே பாருங்கள், செமையா இருக்குல்லங்க. கிளாஸ் பிரிட்ஜ் வந்து வச்சுங்க. இங்கே ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, அப்பதான் உள்ள விடுவானுங்க. கொஞ்சம் கொஞ்சம் பேர் தான் உள்ள விடுவாங்க. கிளாஸ் பிரிட்ஜ் உள்ள வந்தாச்சு மக்கள். இங்கே ஷூ எல்லாம் ஊற்று போட்டு வெறுங்கால தான் போனோம். அப்படியே இங்கேருந்து வெயிட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. அப்படியே உள்ளே போகிறாங்க. இப்போ இங்கே பாருங்க கீழே. கீழே பார்த்துட்டே போவோம், அப்போ தான் பயமாக இருக்கும். இப்போ வந்துருச்சு பாருங்க பள்ளம். இங்கே பாருங்க என்ன வருது, எவ்வளவு ஹைட்ல நிக்கிறோம் பாருங்க. டிரான்ஸ்பரண்டா இருக்கும் அப்படியே கீழ. லைட்டா ஷேக் இருக்குங்க. ஷேக் இருக்கு. ஷேக் இருக்கு லைட்டா. ஷேக் இருக்கா? ஸ்டாண்டிங்கா? நோ நோ. சம் ட்ரில்லிங் இருக்கு. அப்படியே இங்க பாருங்க. டைம் அடிச்சிட்டு கிளம்பி போறாங்க. அப்படியே நம்மள வாங்க, அப்படியே கிளம்புவோம். நாங்க பாருங்க
இங்க பாருங்க அப்பா திருப்பி ரிட்டர்ன் நடக்கும்போது பயமா தான் இருக்கு. அப்படியே மெயினாக வந்து இங்கே ஜிப்லைன் போனால் நல்லாயிருக்கும், மற்றதெல்லாம் ஓரளவுக்கு ட்ரில்லிங்காக இருக்கும். அடுத்தது மெயினாக வந்தது இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்காக வந்தது, நல்லபடியாக அது முடிஞ்சு. மதியானம் லஞ்சு கூட சாப்பிட்லாங்க, லஞ்ச் சாப்பிடாம வேகமாக வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திருப்தியாக இது பண்ணல, சுற்றி பார்க்க முடியல எதுவுமே. இங்கே பாருங்கள் பிரெட் அண்ட் மேட் சாப்பிட்டுருக்கீங்க அந்த அப்படியே. அது டைம் சூப்பராக இருக்குது பிரெட் அண்ட் மேட், அப்படியே சுட சுட நல்லா சூப்பராக காரமாக பெப்பர் போட்டு போட்டு கொடுத்துருக்கோம். அப்படியே பிரிட்டம் சாப்பிட்டாச்சு, அடுத்த டீ தான். அப்படியே டீயை குடிச்சிட்டு அடுத்து என்ன பிளான்னு யோசிக்கணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து வாகமனில் கூட மெடோஸ் தான் வந்திருக்கோம். மெடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 15 ரூபா வாங்குறாங்க, அட்ல்ஸ் வந்து 25 வாங்குறாங்க, சீனியர் சிட்டிசன் 15 ருபீஸ், அபோவ் 60, கேமரா 100, சீரியல் ஷூட்டிங்கு ஃபிலிம் ஷூட்டிங்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே ஹெலிகேம் பறக்கோட்டை அதுக்கு 750ங்க, வெட்டிங் ஷூட்டிங் வந்து இங்கே இருக்குது, நிறைய சினிமாலாம் இங்கே உள்ளே எடுத்துருக்காங்க. அது மாதிரி இடம் இது, நேற்று இங்கே வர வேண்டியது நம்ம வரல. என்ன காரணம்னா இந்த கிளாஸ் பிரிட்ஜ் டைம் ஆகிட்டு வேகமாக போனது, நல்ல நல்ல கிளாஸ் பிரிட்ஜ் போயாச்சு. இந்த பேரா கிளைடிங் பார்க்கலாம், பேரா ஷூட் அதான் போக முடியல, இன்றைக்கி முடிஞ்சளவுக்கு போயிடும், சீக்கிரமாக போயிடுவோம். இதுக்கு வந்து டைமிங் வந்து 6 AM to 6 PM வரையுங்க, 25 ரூபா டிக்கெட் எடுத்தாச்சுங்க. அப்படியே உள்ளே போகிறோம், ஓகே அப்படியே உள்ளே போவாங்க வேகமாக. டைமிங் தான் முக்கியம் எல்லா இடத்துக்குமே, அதனால தான் வேகமாக நடக்கிறது டக்கு டக்கு டக்குன்னு. இங்கே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக மேடு மேடாக இருக்கும், நம்ம ஒரு மேட்டில் ஒரு நிற்கிறோம். இங்கே அங்கே பாருங்கள் அந்த சைடு ஃபுல்லாக மேடாக இருக்கும் பாருங்க. அப்படியே காற்றும் சமயம் அடிக்கும், சூப்பராக இருக்குது காற்று, ஜிலிஜினு அடிக்குது. அப்படியே இங்கே எல்லாம் பாருங்க, ஜாலியாக செல்ஃபி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. அப்படியே இங்கே வந்து ஜிப்லைன் வந்து 400 ரூபா வாங்குறாங்க, ஸ்கை சைக்கிளிங் வந்து 400ங்க, கோம்போ ஒருத்தோம்னா 600. இங்கே ஒருத்தவங்க போகிறாங்க பாருங்க, இங்கே பாருங்க பயமாக இருக்கு போல இருக்கேன் உங்களுக்கு, தள்ளி விட்டாங்க பாருங்க. அப்படியே இன்னும் மெதுவாக போதுங்க இது, அப்படியே போகிறாங்க பாருங்க, செமையாக இருக்கு பாருங்க. நேற்றே நம்ம போயாச்சுங்க, அதனால் இங்கே போகல, சும்மா இங்கே வந்து வியூவு, சும்மா இங்கே வந்து வியூ பார்க்கலாம், செமையாக இருக்கும், ஃபோட்டோஸ் நிறைய எடுக்கலாம். அதுவும் அங்கே தெரியுது பாருங்கள், அந்த மேட்டுக்கு தான் நம்ம போகிறோம். இப்போ இங்கே பாருங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக இறங்கணும், லைட்டாக வலுக்குதுங்க, நல்லா ஸ்லிப்பரியாக தான் இருக்குது இந்த இடம்லாம். எப்படி இறங்குது பயங்கரமாக, நல்லா ரிஸ்க்கான பாதைங்க இது பாருங்கள். அப்படியே அப்படியே திருப்பி மேலே ஏறணும், அப்படியே ஏறிவிடுவோம் ஃபஸ்ட்டு. வா உள்ளது இந்த இடம் தாங்க உயரமான இடம், செம மேடு ஏறுறது பார்த்திங்கன்னா செம ரிஸ்க்கு, நல்லா ரிஸ்க் எடுத்து ஏறி வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள் இங்கேருந்து வியூ செமையாக இருக்கும், அப்படியே பாருங்க காத்து பயங்கரமா அடிக்குது, அப்படியே ஆளே தள்ளுது காத்து, அப்படியே செமையா இருக்கு, செம என்ஜாய்மெண்ட் தாங்க. அப்படியே இங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் போயிட்டு இருக்காங்கன்னு, அப்படியே பாருங்க வந்துட்டே இருக்கு கூட்டம் அப்பா. இங்க வரதா இருந்தா நீங்க சீக்கிரம் வந்துடும் போல இருங்க அப்பா, எவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்க பாருங்க. இன்றைக்கி வர சாட்டர்டே பார்த்தீங்கன்னா செம கூட்டம் ஏறிட்டே இருக்காங்க பாருங்க. அப்படியே நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க, அப்படியே கொஞ்சம் இப்போ அப்படியே வெயில் அடிக்குது, அப்புறம் கொஞ்சம் அப்படியே மூடுது மேகம் வந்து. அப்படியே இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெட் ஹவுஸு, இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஃபேமிலியில் வந்தீங்கன்னா செமையாக என்ஜாய் பண்ணலாம், செமையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அந்தளவு நல்ல ஒரு சீனிக்காக இருக்குது, பயங்கரமாக இருக்குது அப்படியே உங்களுக்கு. இன்னொன்று
படம் ஷூட்டிங்லாம் நிறையா இங்கே எடுத்துருக்காங்க. ஃபோட்டோ ஷூட்டிங் எடுக்கிறது செமையாக நடங்குது. வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வாகமெல்லாம் ஃபஸ்ட் வந்தீங்க இங்கே வந்துருங்க, காலையில் வந்துருங்க, நல்ல கூட்டம் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி அந்த மேடெல்லாம் ஏறிங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. ஷூ நல்லா க்ரிப்பாக இருக்கணும். கொஞ்சம் காலேஜ் பசங்க வயசு பசங்கள்லாம் ஏறி இறங்கலாம் ஜம்முன்னு. மற்றபடி கொஞ்சம் வயசானவங்களாம் ஏறி இறங்க தவிர்த்துறது நல்லது ரொம்ப ரொம்ப. ஏன்னா அது பயங்கரம் ஸ்லிப்பரியாக இருக்குது. நம்ம நானே வந்து பார்த்தீங்கன்னா ஷூ நல்லா க்ரிப்பாக ஷூ போட்டிருந்தாச்சு, கொஞ்சம் ஏறதுக்கு இறங்க ஈஸியாக இருந்துச்சு. ஆமாம் கண்டிப்பாக இங்கே வாங்க, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே வந்து வெளியே வந்தோம்னா பாருங்கள், இங்கே வேன்ஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குது இந்த வேன் வந்து. நம்ம முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி வச்சுருக்காருல, அவர் வச்சிருந்த வேன் தாங்க இந்த வேன். இது நல்லா லக்ஸரியாக வேன் இது. கேரளா டிஸ்ட்ரிக்ட் வண்டிங்க பாருங்கள், அதெல்லாம் இந்த வண்டியில் போகிறதே தெரியாது போல இருக்குது. அப்படி இருக்கு வண்டி செம்மையாக. சூப்பராக இருக்கு வண்டி. அப்படியே எல்லாம் இந்த மாதிரி வண்டி வாங்கிட்டு எல்லாம் ஜாலியாக போடுங்க. அப்படியே பசங்களோட போகணும் வச்சுங்க, செம்மையாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம நேற்று விட்டுடமோல, நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் பிரிட்ஜ் தான் போகிறோங்க. நேற்று அங்கே பேராகிளைட் போக முடில, அதுக்கு தான் போகிறோம் இப்போ. வாங்க அப்படியே போவோம். வெளியெல்லாம் பாருங்கள், ஏகப்பட்ட கடை இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பேராசூட் இருப்பாங்களே பேராகிளைடு, அது போகலாம் வந்தோம். பட் வந்து விண்ட்டு வந்து சரியில்லை, அதனால் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு 3 மணிக்கு வர சொன்னாங்க சாயந்தரமாக. 3 மணிக்கு வரது நம்ம ரொம்ப கஷ்டம், ஆசையாக வந்தோம் நம்ம. பட் நம்மளால் போக முடில. இதுதான் அந்த ரூமுங்க, ஹெல்மெட்லாம் இருக்குது பாருங்கள், ஹெல்மெட் அந்த எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது உள்ள. எத்தனை மணிக்கு ஏன் சட்டா? ஈஸ்ட் விண்டா? ஓகே, நமக்கு வந்து வெஸ்ட் விண்ட் இல்லைன்னா சவுத் விண்ட் வேணும். சவுத் விண்ட் வேணும். ஓகே, ஆஹா. இன்னைக்கு எப்படியும் 3:00 ஆகும்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. சரி, ஏன்னா வந்து நான் நேற்றியே வந்தேன், டைம் ஈவினிங் லேட் ஆகிடுச்சு வந்துச்சு, அங்கே கிளாஸ் பிரிட்ஜ் போயிட்டு வரது லேட் ஆகிடுச்சு, அப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு ஃபுல்லாகவே. இங்கே நேற்றுக்கும் ஈஸ்ட் விண்டு தான். ஓ, நமக்கு வந்து இப்படி வரணுமா காற்று? காற்று இப்போ இங்கே இருந்தால் வருது. இங்கேருந்து வருது காற்று? அங்கேருந்து வரணும். அங்கேருந்து வரணும் காற்று. ஓகே, அப்போ அங்கே தான் அங்கே ஃப்ளை பண்ண போகிறோம். அங்கே ஃப்ளை பண்ண போகிறோம் அப்படியே. ஓகே ஓகே. ஓ, அது ஆப்போசிட்டில் வரணும். அப்படியே ஆப்போசிட்டில் வந்தால் தான் ஃப்ளை பண்ண முடியும். சேஃப்டி பக்கா சேஃப்டியாக அது 99% சேஃபாக இருக்கும். 99% டேக் ஆஃபில் கொஞ்சம் ரன் பண்ணணும். லேண்டிங்கில் கால் நம்ம எப்படி சொல்லணும் அப்படியே ஃபாலோ பண்ணும். ஃபாலோ பண்ண அது மாதிரி. ஓகே ஓகே சட்டா. எவ்வளோ சார்ஜஸ் எவ்வளோ வாங்குறீங்க அதுக்கு? 4500. 4500 வித் வீடியோ? வீடியோ சேர்த்து 4500 எக்ஸ்ட்ரா வீடியோக்கு மட்டும். கார்டு எஸ்டி கார்டு சேர்த்து? எஸ்டி கார்டு சேர்த்து கொடுத்துருவீங்க. ஓகே சட்டா. ஓகே ஓகே, தேங்க்யூ சட்டா. நம்ம இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இன்றைக்கி. பட் நம்மளால் போக முடியலங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போய் நினைச்சிங்க செமையாக இருந்திருக்கோம். காற்று அங்கேருந்து வரணும். அப்படியே அங்கேருந்து காற்று வந்தால் தான் அப்படி தள்ளிட்டு போகும் போல இருக்கு. நம்ம இது அப்படியே போகும் போல இருக்குது. அது என்ன டெக்னாலஜி நமக்கே தெரில. விடுங்க பார்த்துக்கலாம். செம்ம அப்செட் ஆச்சு. ஏன்னா நேற்று சொன்னாங்க 10:30 வாங்க, காலைல 11:00 வாங்கினாங்க. நேற்றையுமே வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, காற்று வந்து உங்களுக்கு அந்த பக்கம் போயிட்டுருக்குன்னு. அது மாதிரி தான். சரி விடுங்க பார்த்துப்போம், அடுத்த தடவை வந்தோம்னா கண்டிப்பாக போவோம். என்ன ஒன்று பாப்பா, இந்த வீடியோ மட்டும் போடணும்னு வச்சிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அவங்க சந்தோஷம், அது நம்ம சந்தோஷம் தான், எல்லாமே ஒன்று தான். பரவல விடுங்க, அடுத்த தடவை கண்டிப்பாக வந்தோம்னா போட்டுருவீங்க. ஏன்னா பக்கம் தான், நம்ம தேக்கடியில் வந்தோம்னா ஈஸியாக வந்துடலாம். நம்ம அதிரப்பள்ளி வால்பாறை அதிரப்பள்ளி வந்தாச்சு, சுற்றி வரோம் நிறைய போச்சு, பரவாயில்ல. அதேமாரி வாகமன் வந்து நல்லா சூப்பரான இடம், கண்டிப்பாக ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு வந்து செமையாக என்ஜாய் பண்ணலாம். கிளைமேட்டுமே கொஞ்சம் நல்லாயிருக்கு, அப்போவே வெயில் அடிக்குது, கொஞ்சம் சில்னஸ் லைட், ரொம்ப சில்னஸ் கிடையாது, மீடியம் சில்னஸ் இருக்குது உங்களுக்கு. அதேமாதிரி இந்த வாகமனில் இந்த பக்கத்தில் ஸ்டே பண்ணியிருந்தேன், அது ஸ்டே பண்ணுற வீடியோ தனியாக போட்டிருக்கேன், கண்டிப்பாக அதையும் பாருங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.